இது ஃபுல்லா வந்து சினிமாக்காரங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஏரியா. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் எம்ஜிஆர் நகர். தலைவர் கேட்டாரு, கப்பறம் வேற ஏதாவது அப்படின்னு. இவங்க உடனே அப்பெல்லாம் நம்ம சில பேர்லாம் வந்து ஏதாவது கேட்டால் தப்பா விடுமோ, ஏதோ நினச்சிக்கோறோம் அப்படின்னு சில பேர் பாதி பேர் இதுவே கேட்கல. இல்லைன்னா என்ன தக்கனாலும் கோட்டை சுத்தம் எடுத்துட்டு போனாரு, இல்லைன்னா வீடுலாம் இருக்கணும். புள்ளமணி சாருக்கு ரெண்டு வீடு கொடுத்துருக்காரு, ராணி நகர் கோட்டை சுத்தம். இவரு போய் கேட்டிருக்காரா ஐயா எனக்கு அப்படின்னு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடு இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. வாடகை வீட்டில் தான் இருக்கிற சொந்த வீடு உடனே உடனே பேர் கூப்பிட்டு எங்கேயே தான் பார்த்துட்டேன். ராணி நகரில் ரெண்டு வீடு பார்த்தா அங்கே இருக்க தலைவர் நான் வந்து என்னை தூக்கி வச்சிருக்காரு. அப்போ வந்து நான் கூட்டம் பயங்கர கூட்டம், அந்த அதிமுக ஆட்சிக்குள்ள கூட்டம் பயங்கரமாக நிற்குது. ஒரு கீழே குனிஞ்சு அவ்வளோதான் எழுந்திருக்க முடியாது, அந்த மாதிரி அவ்வளோ கூட்டங்கள் இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் தலைவர் அங்கே இருக்காரு, இப்போ நான் எப்படி அவர்கிட்ட போகிறது? சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவிலேயே அந்தளவுக்கு சொல்லலாம், அவருக்கு அறிமுகமே தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். சுட்டித்தனமாக இருந்து இன்றைக்கி வேறு லெவலில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்கோம். அவர் யாருன்றதை நீங்கள் காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. வணக்கண்ணே, உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? என் பேர் ராஜா. ராஜா ராஜானா கிங்கு, நான் என் பேர் கிங் காங்கு, அதனால் கிங்கு காங்கு. ஓகேவா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது பார்த்திங்கன்னா சென்னை தமிழ் ட்ரெண்டிங் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா அது யூடியூப் சேனல் வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், சூப்பராக அருமையாக போயிட்டுருக்குது மக்கள் மத்தியில். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, புரட்சித் தலைவர் பற்றி நிறைய விஷயங்கள், அவருடைய வரலாறுலாம் நிறைய அந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அது நான் பார்ப்பேன் அந்த வீடியோலாம். உண்மையிலே பெரிய பெரிய ஜாம்பாவெல்லாம் பேசியிருக்காங்க. உண்மையிலே இந்த சேனல் வந்து என்னுடைய நண்பர் ராஜு அவர் தான் நடத்துகிறாரு. உண்மையிலே அவர் வந்து இவ்வளோ பெரிய சேனல் ஆகுன்றது நான் நினச்சி பார்க்கல. அதுக்கு காரணம் யாருன்னா ரசிகர்கள் தான். ஏன்னா ரசிகர்கள் தான் தெய்வம். நீங்கள் நினச்சாதான் சின்னால் பெரிய ஆகலாம், பெரிய ஆளை வந்து சின்னால் ஆக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து மக்கள் தான், அவங்க பவர் தான் ஒரு தனி பவர். ரொம்ப சந்தோஷம் ராஜா சார், சொல்லுங்கள். ஓகே சார், அதாவது அருமையாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்க சேனலை பற்றி. இப்போ வந்து உங்களை பற்றி ஒரு பெரிய ஒரு என்ட்ரியை சொல்லணும், நீங்கள் எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இது மாதிரி சொல்லியாச்சு, சினிமாவில் எப்படி வந்தீங்க இது பண்ணீங்க நிறைய இது, ஏன்னா அப்படி தான் வந்தவனு ஒரு வழி இல்லை, அதனால் வந்து நிறைய நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக நம்ம இந்த யூடியூப் சேனலுக்காக மறுபடியும் நான் ரிவைண்ட் பண்ணுறேன். அதை பற்றி என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் வரதராஜபுரம் சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம், அதான் என்னுடைய சொந்த ஊர். பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னாத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆமாம், அது நம்ம அது ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு வச்சிங்களேன். எங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அது ஜாலியாக பசங்களோட அப்படி போயிட்டு வர்றது அது ஒரு தனி ஒரு காலம். அது என்ன சொல்கிறீங்க, அந்த அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அப்படியே அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடு. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நாடகம் நடத்திருந்தாங்க எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து அருந்தோடன் சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் வந்து என்ன பண்ணார், நாடக கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்தார், சங்கரதாஸ் சுவாமி நாடக சபா அப்படின்னு ஒன்று. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் இருப்பாங்க அந்த குரூப்பில். அப்போ தான் அப்படி போகும்போது என்னை அடிக்கடிக்கு பார்ப்பார் அந்த ஊரில் அவர் ஒருவர் போவார். பார்த்துட்டு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி தான் இருப்பேன் என்னுடைய ஹைட்டு. அதை பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் என்ன தொழிச்சத்தில் சரி ஆள் கம்மியாக இருக்கேன், இவரை வந்து நாடகத்தில் யூஸ் பண்ணால் பஃபூனாக யூஸ் பண்ணால் நல்லா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தம்பி நீ நடிக்க வரையாப்பா நாடகத்தில், இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னு. நான் அப்போ பார்த்தீங்கன்னா புதுசில் வந்து யாராவது ஒரு புது ஆளை பார்த்தோன்னா நான் பேச மாட்டேன், அவ்வளோ சீக்கிரமாக பேச மாட்டேன், ரொம்ப கூச்சப்படுவேன் அந்த மாதிரி ஒரு இது. ஒரு அப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, அவங்க ஓகே என்னாங்கன்னா நான் உங்கள் நாடகத்துக்கு வரேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து அவர் வந்து அவர் பேர் வந்து சுப்பிரமணி, அவர் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் அனுப்புங்க, நான் நாடக கம்பெனி வச்சுருக்கேன், பப்புனு வந்தோன்னா நல்லாயிருக்கும், சம்பளமும் வரும் வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார், இல்லை இது வரைக்கும் தனியாக தான் நாங்கள் பையனை அனுப்புனதில்லை, அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே பயப்படாதீங்க, பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் பாதுகாப்பாக நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் அனுப்புங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நாடகம்லாம் போய் நடித்தேன், 3 வருஷம் பண்ணேன்.
பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்க நாடகம்னு சொல்லுவாங்க, எல்லாமே இந்த சினிமா பாட்டெலாம் மெட்டு கட்டி அப்படி பாடுறது, சமுதாயத்து நடக்கிறதுலாம் வந்து நகைச்சுவை சொல்கிறது, இதுதான் வந்து அந்த ஓரங்க நாடகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ண அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்மளை பார்த்தோன்னே அந்த உருவத்தை பார்த்து சிரிப்பாங்க. நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கும், அந்த உயரம் அந்த வாய்ஸு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுல வந்தாலே சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க சொல்லி சொல்லிட்டு அங்கே உள்ள சொந்த பந்தம் நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவன் சினிமாவில் சேர்க்கலாமே, நல்லா இதுவாக இருக்குது, நாடகத்தில் நல்லா இவரை வந்து ரசிக்கிறாங்க, சினிமாவில் போனால் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு சினிமாக்குள்ளே போகிறதுக்கு எப்படி யாரை பிடிச்சி போகிறது எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் வந்து அக்கா கல்யாணம் ஆச்சு. அப்போ அப்போ அக்கா வீட்டுக்காரர் சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாடகத்தில் போனால் நைட்டு 9 மணிக்கு நாடகம் ஆரம்பித்தாங்கன்னா விடிய காலையில் 5 மணி வரைக்கும் போவோம். கூத்து தான் அது, கூத்து தான் தெருக்கூத்து, இது கொஞ்சம் மேடை போடுவாங்க அவ்வளோதான், அதுக்கு தான் இப்போ ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன பண்ணாங்க இது வந்து விடிபடி போவோம், என்னால் அப்போ வந்து கண்ணு முடிக்க முடியல. அது வந்து சொன்னேன் நான் என்னுடைய ஆதங்கத்தை அவர்கிட்ட சொன்னேன், சரி ஓகே ஒன்றும் கவலைப்பட வேணாம், சென்னையில் நம்ம சொந்தக்காரலாம் இருக்காங்க, நீ அங்கேயே தங்கி அப்படியே சினிமா வாய்ப்புகள் தண்ணினா எப்படியாவது கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் வந்து நம்ம எங்கள் அக்கா வீட்டுக்காரருடைய சொந்தக்கார வீட்டில் தான் நாங்கள் அண்ணா நகர்லேருந்து அங்கேருந்து அப்படியே சினிமா முயற்சிகள் அப்படியே தொடர்ந்துச்சு. உங்களுடைய தொடக்கத்தை பற்றி சொன்னீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல் படம் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் படம் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், பாண்டியராஜன் தான், பாண்டியராஜ் சார் தான் அதில் ஹீரோ. அவர் கூட பார்த்திங்கன்னா செந்தில் சார், ரெண்டு பேரும் தான் அதில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த காமெடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் வந்து ஏலம் விடுவாங்க, 2000, 4000, 6000 பிம்பிளிக்கு பிளாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த படம்னா அந்த படத்தில் தான் நான் நடித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பானை இருக்கும், ஒரு பானை, அதில் என்ன அப்படின்னா என்ன சொன்னோம் பானை சொன்னோம், ஜெயிக்கிறது பானை சொன்னோம், நல்லா சொல்லு பானை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் பாட்டு வரும். அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு பானைக்குள்ளே வந்து உக்காந்துட்டு அப்போ அது வரும் என்ன சொன்னோம் பானை சொன்னோம் அப்படின்னு அந்த பானைக்குள்ளே வந்து வெளியே வரும். அதான் என்னுடைய முதல் ஷாட் அந்த படத்தில். ஆமாம், அதான் என்ட்ரி. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் சார்லாம் செந்தில் சார்லாம் பார்த்தார் அந்த ஷாட்டு நடிக்கும்போது, பார்த்துட்டு நல்லா பாராட்டினாங்க, இப்போ சூப்பர்ப்பா நல்லா பண்ணுற நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த இது கிடச்சிது. அப்புறம் நெத்தியடி வந்து அப்போ படம் பண்ண போகிறார், அவர் அப்போயே சொல்லிட்டார் பார்த்தோன்னே நான் ஒரு படம் பண்ண போகிறேன் நெத்தியடின்னு நான் தான் டேரக்ஷன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேயே அவர் எனக்கு வந்து வாய்ப்பு அது அப்படியே அது வந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய அவர் கூட அப்படியே படம் பண்ணேன். அப்புறம் கலைப்புழு ஜி சேகர சார் தான் வந்து அந்த படத்துடைய டைரக்டர், என்னை அறிமுகப்படுத்தியவர், எனக்கு வந்து என்ன சொன்னால் வாழ்க்கைக்கு வந்து வழக்கேற்றவர் அவர் தான், அதனால் என்னுடைய குருநாதர் கலை புளிச்சி சேகரன் சார். ஜமீன் கோட்டை அப்புறம் வந்து காவல் புனைகள், குடும்பச்சங்கிலி இந்த படத்துக்கெல்லாம் அவர் தான் ஹீரோ. உங்களுடைய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன் கோட்டை படத்தில் நான் டபுள் ஆக்ஷனில் வரும் அந்த சீனு, அந்த சீன் வந்து சூப்பராக அந்த அந்த இடத்துல அந்த சீன் அருமையாக இருக்கும். அது டபுள் ஆக்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்களா இல்லை இது ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா? அது இல்லை அதான் ஃபஸ்ட் டைம் ஜமீன் கோட்டையில் வந்து அதான் ஃபஸ்ட் டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமு, அப்போ ஃபிலிமில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இப்போ தான் நிறைய விஷயமெல்லாம் வந்துருச்சு, விஞ்ஞானம் வேறு மாதிரி வந்துச்சு, இப்போ எல்லாம் நிறைய வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் தான் அப்போ, அப்போல்லாம் ரொம்ப டபுள் ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணால் அது வந்து பெரிய ஒரு வேஷம் சார், அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய வேஷம். ஆனால் என் குருநாதர் வந்து அந்த வேஷம் அவ்வளோ பெரிய வேஷம் கொடுத்தது உண்மையிலே இப்போ நினச்சா கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நானும் பார்த்துருக்கேன் அந்த சீனில் மீசையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் வருவீங்க அந்த பக்கம் வருவார். டபுள் ஆக்ஷன் அப்போ வந்து ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு அண்ணே அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் வருவான், டைலாக் சொல்லுவார் இந்த நீங்கள் சொல்லுங்க இதை அப்படின்னு சொல்லணும். அப்புறமா ஆமாம் இதில் யார் உண்மை யார் இதில் பேய் சொல்லு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு தான் ஒருத்தர் வந்து சத்தியம் பண்ணுவார், அவர் வந்து வரும் அப்படியே இதுவாகிடுவார், பேயாக மாறிவிடுவார். அதனால் வந்து அந்த டபுள் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் இப்போ ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் டைரக்டர் அதை சொல்லி இது பண்ணி அது பார்த்திங்கன்னா தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு அந்த அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா சீனில் வந்து ரொம்ப ஃபீலிங்கான சீனு, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பு நல்ல கைத்தட்டல். ஆர்ஆர் சப்ஜெக்ட்டுன்னு போது அது எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை நீ? ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா ரொம்ப இது பண்ணு ஃபஸ்ட்டு தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு தான் அது. ஆ அதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டேன் வாரிகள் வான் ஒரு படம், அதில் ஒரு பேய் வரும் தெரியுமா, அந்த பொம்மைக்கு டூப்பே நான் தான். பொம்மைக்கு டூப்பா
வாரிகளான்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனை முதல் ஹீரோனை வந்து அது வந்து வைஷ்ணவி நடித்தாங்க. அது வந்து ஒரு வில்லை வந்து அதை இது பண்ணிடுவாங்க. அது அப்படியே அந்த பொம்மையில் வந்து அந்த பேய் உருவம் வந்து பொம்மையில் பூந்து அது யார் யாரெல்லாம் வந்து பழிவாங்க, யார் யாரெல்லாம் வந்து அந்த இது பண்ணாங்களோ கொலை பண்ணாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையாக பழிவாங்க. அந்த பொம்மைக்கு டூப் அந்த பொம்மை பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோ மலேசியாவிலேருந்து வாங்கியிருந்தாங்க அது. ஆனால் அந்த பொம்மை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அது மூமெண்ட்லாம் கிடையாது. அதை ஓடணும் ஓடி வரணும் இது பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம தானே பண்ணோம். அதனால் வந்து அந்த மாஸ்க் போட்டு இது போட்டு தெரியாத அளவுக்கு இது பண்ணி அது ரொம்ப பக்காவாக பண்ணாங்க. அது வந்து கன்னடத்துலேயே நான் தான் பண்ணேன், ஆத்மா பந்தனான் சொல்லிட்டு இந்தி நடிகை ஜெயபிரதா மேடமும் நம்ம பாஷா படத்தில் ரஜினிக்கு தம்பி வருவார்ல சசிகுமார் அவர் தான் ஹீரோ. ஆமாம், அதோடைய ரீமேக்கும் பண்ணாங்க மலையாளத்துலேயும் பண்ணாங்க. ஆனால் மலையாளத்தில் வந்து பண்ணாங்க, ஆனால் அது படம் அது ட்ராப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அந்த பேய் படம் பண்ணி இதுவும் ஜமீன் கோட்டை வந்து உண்மையிலே பேசப்பட்டுச்சு அந்த டைமில். அப்போ தான் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க்கெலாம் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. அப்படியே வந்து அந்த வில்லன் வந்து பீரோக்குள்ளேருந்து வெளியே வருவார், அதெல்லாம் அப்படியே கார் தண்ணியிலேருந்து கார் உருவாகும். நிறைய கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் வந்து சென்னையிலே பண்ணார் கலைப்புலி சேகர் சார். உண்மையிலே நல்லா பேசப்பட்டுச்சு ஜமீன் கோட்டை. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அங்கே வியூவில் பார்க்கும்போது தெரிஞ்சுதுல. இன்னொரு விஷயம் முக்கியமாக கேட்கணும், இது நான் வந்து எல்லாரோடைய கேள்வியாகவும் இருக்கலாம். அதாவது இந்த ரஜினி தலைவர் படத்தில் வந்து அந்த டான்ஸு பிரேக் டான்ஸ் ஆடுவீங்கள, அது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு, அது நீங்கள் சொல்லி ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் டான்ஸ்லாம் நான் யாருக்கிட்ட கற்றுக்கல சார், எல்லாமே படம் பார்த்துதான். நம்ம கமல் சார் படம், ஆனந்த பாபு சார் படம், அப்போலாம் பார்த்திங்கன்னா சகலகல உள்ளவன் இளமை இதோ இதோ அந்த படம், ஆனந்த பாபு சார் தங்க குறிக்கிறம், இந்த மாதிரி நிறைய படங்கள், உதயகிரம் இந்த படத்தில் அவர் வந்து டான்ஸு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய அந்த பாட்டு டான்ஸ்லாம் பார்த்து பார்த்து என்னுடைய ஸ்டைலில் நான் ஆடுவேன். அப்போ வந்து ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பிரேக் தான் ஃபேமஸ், பிரேக்கு டிஸ்கோ அது வந்து 80களில் ரொம்ப ஃபேமஸ் அது. அப்போ நான் அந்த மாதிரி அப்படியே ஸ்டைலாக அது பண்ணும்போது தான் நான் என்னுடைய இதில் நான் பண்ணுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதிசிப்புரி படம் வந்து அந்த ஒரு இது ரஜினி சார் படுத்திருப்பார், நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டினார், டான்ஸ்லாம் பார்த்துட்டு இது பண்ணார். அதில் ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா வந்து டான்ஸ் அந்த டேக்குக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நான் வந்து மியூசிக் போடுறேன், நான் வந்து நீங்கள் ஆடிக்கிட்டே இருங்க, நான் மியூசிக் வந்து நிறுத்துவேன், நீங்கள் அந்த மியூசிக் நிறுத்தும் போது நீங்கள் டான்ஸ் வந்து அப்படியே நிறுத்துருங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு சார். சரிங்க சார், முயற்சி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி தலைவர் கொடுத்த ஐடியா. இது யாருக்குமே தெரியாது, இது தலைவர் அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி தான் திடீர்னு சொல்கிறாரு. அவருக்கு திடீர்னு கூப்பிட்டு கிங்க, நான் வந்து மாதிரி நான் வந்து மியூசிக் போகிறேன், நீங்கள் வந்து ஆடிக்கிட்டே இருங்க, நான் எப்போ நிறுத்தணும்னு எனக்கு தெரியாது, அந்த மியூசிக் கட்டி நின்றுன்னு நீங்கள் நின்றுடுங்க, அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னாரு. சூப்பர் ஆகிடும், சரிங்க சார் பண்ணலாம் சார் அப்படின்னு அதே மாதிரி வந்து அப்படியே ஆடினேன். அப்படியே நிறுத்துவார், அப்படியே நிற்பேன், ஒரு ரெண்டு மூணு வாட்டி அப்படி பண்ணார், பயங்கரமாக பாராட்டினார், நல்லா பாராட்டி சிரித்து. அப்புறம் டைரக்டர் தான் எஸ் முத்துராம சார், எவ்வளோ படம் பண்ணார் ரஜினி சார் வச்சு, நிறைய படங்கள் பண்ணார் எஸ் முத்துராம, அவரும் ஓகே சூப்பர் அப்படின்னார். அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நான் ரஜினி சார் வந்து சிஷியாக சிஷியாக தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டில் வந்து அவர் வந்து என்ன கூப்பிடுவார் சிஷியான், அவர் தான் மாற்றினார், நீ வந்து சிஷியான்னு என்னை கூப்பிடுற, நான் வந்து உங்களுக்கு குருவே கூப்பிட்றேன் அப்படின்னு சார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சார் ரசிகர்லாம் அவ்வளோதான் சார், வெளியே போனாங்கன்னா என்னை வந்து அவ்வளோதான் உண்டுன்னு ஆகிவிடுவேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து இது காமெடி தான், நகைச்சுவை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அவர் முத்துராம சாரும் சார் ஓகே அப்படின்ட்டார். அப்போ தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குருவே சிஷியா அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு ரெண்டு மூணு இடத்துல அது வரும். இன்னொரு சீன் ஒன்று கேட்கணும், அந்த அந்த அடியார் கூட வந்து நீங்கள் ஏறி மேலே ஏறி அந்த டையை பிடிச்சின்னு அடிப்பீங்களே, அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், அது எப்படி இருந்துச்சு அந்த சீன் பண்ணும்போது உங்களுக்கு? அந்த சீன் பண்ணும்போதும் நல்லா இருந்துச்சு, என்னென்னா டை பிடிச்சி மேலே ஏறுவான் அவர் இப்போ மேலே. ஆமாம் சிஷியா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நீ போவாத, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒன்னே, சரி குருவை போயிட்டு வாங்க அப்படின்னு ஒன்னே அப்படியே மேலே ஏறுவேன். ஃபஸ்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் அவர் கொஞ்சம் அப்படியே இது பண்ணார், ஹெல்ப் பண்ணார் அவர். அவர் தான் இப்போ எம்ஆர்கே நடிகர், நல்ல மனுஷன், சூப்பர், நிறைய நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அப்போ. அவர் ஒரு நாடக நடிகர், அப்புறம் கம்பெனியில் வேலை செஞ்சார், எம்ஆர்கே தான். அவர் இது பிடிச்சதா அப்படியே மேலே ஏறும், அப்படியே டை பிடிச்ச அப்படியே இருக்கட்டும், டகா 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 டகா, அது உண்மையிலே ரொம்ப தியேட்டரில் நல்லா வரவேற்பாக இருந்தது, அதெல்லாம் மறக்க முடியாத சீன் அதெல்லாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சூப்பர் ஸ்டார் நம்ம தமிழ் இந்திய தமிழ் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டீங்க, அதாவது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் கூட வந்து உங்களுக்கு நடிக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, உண்மையில் அந்த ஆண்டவனுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் வந்து ஆடிஷன் பண்ண வந்தாங்க, அந்த பாலிவுட்லேருந்து அந்த டைரக்டருடைய உதவியாளர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் மேனேஜர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி சார் வல்லூர் கூடத்தில் வந்து ரகுவரன் சார் ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, அவங்க அண்ணன் வச்சுருக்காரு, நடிகர் ரகுவரனுடைய அண்ணன் ஸ்டுடியோ வந்து நம்ம வல்லூர் கோட்டை அந்த லேக் ஏரியா இருக்குல்ல, அங்கே தான் அந்த ஆஃபீஸ் வந்துருங்க, ஒரு 10 மணிக்கு இந்த மாதிரி ஷாருக்கான் படம் ஆடிஷன் நடக்குது வந்துடுங்க அப்படின்னு.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் பயம், என்னடா இது ஹிந்தி படம்ன்றாங்களே என்ன, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போனால் என் சைஸில் ஒரு 30 பேர் மேலே இருக்காங்க அங்கே. ஆஹா, இது வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அப்படின்னு நினச்சிட்டு. அது இல்லாமல் நார்மலாக வர நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே நிறைய பேர் அன்றைக்கி பார்த்தா ஒரு அந்த தெருவே பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பண்ணாங்க, கான்செப்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ளேங்க உங்களுக்கு சீனு, ஷாருக் கான் சார் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட வந்து வழி கேட்பார், இந்த மாதிரி நான் வந்து உள்ளே வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டேன், வெளியில் போனால் மெயின் ரோடு எங்கே அப்படின்ட்டு அவர் வந்து ஹிந்தியில் கேட்பார். அது நான் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே வாழ்கிறோம், எங்களுக்கு இந்த லாங்குவேஜ்லாம் அது தெரியாது. எங்களுடைய லாங்குவேஜ் என்னென்னா, இதான் என்னுடைய லாங்குவேஜ். அவர் என்ன பண்ணுவார், சரி சொல்லிட்டு இன்னமும் இல்லை அவர் வந்து இப்படின்ற ரூட் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் என்ன பண்ணேன், அவங்க இந்த மாதிரி நடிச்சு காட்டுங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலை நான் பண்ணேன். பார்த்தா சரின்னு சொல்லிட்டு பார்த்தா 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, ஒன்றத்தையும் காணும். என்னடா வந்தாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, நம்ம இதில் இருக்கா இல்லையா, சரி பார்ப்போம், கடவுள் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அது கடவுளை கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த வாய்ப்பு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி விட்டு பார்த்தா. ஒரு 2 மாதம் கழித்து ஃபோன் வருது பாம்பேலேருந்து, இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது 3 வாரில், இந்த மாதிரி நீங்கள் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டேன் பாலக்காடு ஷூட்டிங். இங்கே தான் கோயம்புத்தூர் பக்கத்தில் பாலக்காடு சொல்லணுன்னு காலைல போனோம். இந்த மாதிரி அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அதில் வந்து டைலாக் ரைட்டர் வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு அதை அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் காட்டினாங்க. அப்போ தான் இந்த பண்ணலை அது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், இதான் உங்களுடைய அவர் வந்து கேட்பார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்தேன், அது மாதிரி அது எப்படி சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்து அப்படியே பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில் ஷூட்டிங்கு பாலக்காடு 9 மணிக்கெலாம் நான் லொக்கேஷன் போயிட்டேன். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, அங்கே தான் நிறைய படம் பண்ணியிருக்காங்களா, அதிரமம், ரோஜா, அந்த லொக்கேஷன் அது. அங்கே போனால் அப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி படமெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, ஆஹா சூப்பராக இருக்குது. பார்த்தா பார்த்தா அப்படியே பார்த்தா நான் அன்றைக்கி வந்து 30 பேர் மேலே வந்தாங்களே நம்ம சைஸில், அசோசியேட்டு கேட்குறேன், சார் இந்த மாதிரி என் சைஸில் அன்றைக்கி வந்தாங்களே எங்கே சார் யாரும் காணுமே அப்படின்னு. இல்லைங்க அதில் வந்து நீங்கள் தான் ஓகே நீங்கள் செலெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஐயோ ஐயோ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக வந்தது, ஒரு பக்கம் சரி ஓகே எல்லாம் கடவுளுடைய இது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 11 மணிக்கு சார் வந்தார். வந்த உடனே பார்த்தா எனக்கு உடனே என்ன சொல்கிறது, வடிவேல் சார் மாதிரி தான் பேஸ்மெண்ட் வந்து அப்படியே ஆடுது, பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி. அவரை பார்த்தோடனே நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், ஆனால் நேரடியாக பார்க்கும்போது லைவாக பார்க்கும்போது ஒரு 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 இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லணும் சரினு சொல்லிட்டு அப்படி பார்த்தா. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கிங் காங் அப்படின்னு இருப்பாங்க, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வணக்கம் பண்ணேன் இது பண்ணேன். அப்புறம் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லா ரிகல்சன் பார்த்தோம், டைப் பண்ணோம். அவர் ரொம்ப பாராட்டினார், பாராட்டி எனக்கு இங்கே முத்தம் கொடுத்தார், ஷாருக்கான் சார் எனக்கு வந்து உங்கள் முத்தம் கொடுத்தார், எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் என்ன கேட்டார் விவரமெல்லாம் என்னுடைய இதெல்லாம் அவர் கேட்டார், ஆமாம் சார் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி ரஜினி சார் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப இது பண்ணார். என்னென்ன ஹிந்தி நமக்கு அவ்வளோவா இது இல்லை, ஆனால் அங்கே தமிழ் ஹிந்தியும் பேசுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அங்கே, அவர் தான் வந்து எல்லாமே அதை சொல்லி அப்படியே இது பண்ணார். அப்புறம் படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி, நான் வந்து படம் ரிலீஸ் ஆகி 2-3 பேர் சொன்ன பிறகு தான் நான் வந்து அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியிலே சொன்னேன். ஏன் நான் சொல்லலைன்னா, இப்போ நம்ம வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் நம்ம வந்து சொல்லுவோம், ஆனால் திடீர்னு வந்து சில காரணங்களால் அது வந்து எப்படி ஒன்றாலும் மாறலாம், அதனால் வந்து நிறைய நடந்திருக்குது அந்த மாதிரி. அதனால் வந்து அந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியிலே சொல்லவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகி மறுநாள் பார்த்தீங்கன்னா மன்சூர் கான் சார் ஃபோன் பண்ணுறாரு, காலையில் ஒரு 7 மணிக்கு 6:30 ஃபோன் பண்ணி, டே நேற்று நான் படம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது உங்கள் சீனு, நல்லா பண்ணியிருந்தேன், அருமையாக பண்ணியிருந்தேன் சார், நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடச்சாலும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாண்டா எவ்வளோ பெரிய விஷயம் அது, சூப்பர் ஸ்டாரு அவர் கூட இப்படி ஒரு சீன் பண்ணதுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்புறம் தான் வெளியில் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா 10 நாளில் 300 கோடி அந்த படம் வசூல். அது பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் வந்து இது வச்சாங்க, விழா வச்சாங்க 7-star ஹோட்டலில். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லோரையும் கூப்பிட்டு மேடல் ஏற்றுறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பேசினார், அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சார் அவரு கூட நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் உண்மையில் அந்த கடவுளுக்கு ஏன்னா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து நான் நல்லா பண்ணால் பாராட்டி எனக்கு முத்தம் கொடுத்தாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆசை, அவரை கட்டுப்பிடிச்சி அவருக்கு நான் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். உட்காந்துட்டு நான் முத்தம் கொடுத்தேன், அந்த முத்தம் கொடுத்து தான் அந்த ஃபோட்டோ.
ஆமாம் மும்பையில் எடுத்தேன், மும்பையில் எடுத்தல. அப்போ நான் உடனே எனக்கு திடீர்னு எனக்கும் அந்த ஐடியா இல்லை, அப்போ அந்த நொடியில் தோணுனது. அவனா டக்குன்னு அவரும் அந்த ஒரு அன்பாக ஒரு ஆசையாக அந்த மொத்தத்தை வாங்குறாரு பாருங்க. அது வந்து உண்மையில் இது இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு ஒரு இதுதான். நேயர்களே, இப்போது கிங்காங் அண்ணன் வந்து அவருடைய ஹாலிவுட் பாலிவுட் முதல் கோலிவுட் வரை எல்லாமே சொல்லிட்டாரு. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றியும் சொல்லிட்டாரு, அப்புறம் வந்து ஷாருக்கானை பற்றியும் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ வந்து மிகப்பெரிய திரையுலகின் மிகப்பெரிய ஜாம்பவானாகிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்க. ஒரு தடவை என்ன பண்ணீங்கன்னா, நான் சென்னையில் வந்தது, நான் இதுவரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலும் நான் வந்து சொல்லலை, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். தலைவர் வந்து முதன் முதல்ல நான் எப்போ பார்த்தேன்னா, எனக்கு ஒரு ஆசை, சரி நம்ம எம்ஜிஆர் அப்படின்னு போடுறதுன்னு சொல்லிட்டு வெளியிலே வந்து இந்த இது குத்துவாங்க, பச்சை குத்துவாங்க இந்த ஆடையில், நான் என்ன பண்ணேன் ஜபர் இதை வந்து என்ன பண்ண வெளியில் குத்தலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன், போட்டு ரெண்டு குத்து குத்துறாங்க பாரு, வலி தாங்க முடியல. திரைப்பட துறைக்குன்னு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டது, அவர் தொட்டு பார்த்தவொடனே நீங்கள் திரைப்பட நடிகராகவே வந்துட்டீங்க, காமெடியாக வந்தீங்க. அதுதான் அவரோட ஆசீர்வாதம் இருந்தாவே போதும், அவர் தொட்டு பார்த்தாவே